இன்னைக்கு வேட்பாளர் அறிமுகம் கூட்டம் வந்து இங்கே பல்லாவரத்தில் இருக்கு. நீங்கள் வந்துருக்கீங்க, நீங்கள் எந்த தொகுதியிலேருந்து வந்திருக்கீங்க? நான் வந்து அறந்தாங்கி தொகுதி ஆவடியார்கள் ஒன்றியம் மீமிசல் போஸ்ட் கோபாலப்பட்டினம்ங்கிற ஒரு சின்ன கிராமத்திலேருந்து நான் வந்திருக்கிறேன். சரி சரி, உங்கள் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் பேர் என்னக்கா? எங்களுடைய சட்டமன்ற தொகுதியுடைய வேட்பாளர் பேர் சந்திரபிரபா. அவங்கள ஒரு பெரு மருத்துவர். அவங்க நல்லபடியாக மருத்துவ களம் கண்டவங்க. எல்லா மருத்துவத்துறை, கல்வித்துறை, படிப்புத்துறை எல்லாத்துலேயுமே முன்னெடுத்தவங்க. நம்ம நாம் தமிழர் கட்சியில் வந்து முதல் முறையாக பெண் வேட்பாளரை வந்து ராமநாதபுரம் தொகுதிக்கு இறக்கியிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். 60 ஆண்டு காலம் ஆண்ட திராவிட கட்சிகள் வந்து பெண் வேட்பாளராகவே இதுவரை யாரையுமே நிப்பாட்டவே இல்லை. செந்தமிழன் சீமான் மட்டும் ராமநாதபுரம் தொகுதிக்கு 20-20 பெண் 20 ஆண். ஆமாம், பெண் 20 ஆண் 20. அதுலேயும் இஸ்லாமிய பெண்கள் 2 பெண்கள் அது மாதிரி கொடுத்து சம உரிமையாக நம்மளை பார்க்குறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ வந்து தேர்தலில் வந்து தேர்தல் அறிவிச்சு நாமினேஷன் தாக்கெல்லாம் போயிட்டுருக்கு. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு இன்னும் சின்ன ஒதுக்கலை. இன்னைக்கு சின்ன அறிமுகம் வச்சுருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? சின்னதை பற்றி பிரச்சனையே இல்லை தம்பி. ஏன்னு கேட்டாக்கா நம்மளுக்கு சின்ன ஒரு முரண்பாடு கிடையாது. வேணுண்டு அவங்க திராவிட கட்சிகள் இவ்வளோ காலமாக சின்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். என்னமோ பெத்த பிள்ளையதுக்கு அடுத்த ஒன்றத்தையும் கொடுத்தது மாதிரி வேணும்னு இது பண்ணியிருக்காங்க. இது அவங்க செஞ்ச நம்ம வளர்ச்சியாக இந்த சீமானோட கட்சி வளர்ச்சியாக வருது. நாம் தமிழர் கட்சி அதிகமான வளர்ச்சியில் வருது. இதை தடுக்கிறதுக்கு என்ன வழின்னு அதை படிச்சுக்கிறாங்க. திட்டமிட்ட சதி. அதனால நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க என்ன சின்னம் நம்மளுக்கு கொடுக்க, கண்டிப்பாக சின்னம் தந்து தான் ஆகணும். என்ன சின்னம் தர்றாங்களோ அதை தொலைநோக்கு பார்வையோடு 1 மணி நேரத்தில் நம்ம கொண்டு போய் சேர்த்துவோம். கொண்டு போய் சேர்த்து என்ன சின்னம் தர்றாங்களோ அதை வெற்றி வாய்ப்பை கொடுக்கறதுக்கு நாங்கள் எல்லாருமே தயாராக இருக்கோம். இப்போ வந்து திராவிட அரசியல் அப்படிங்கிற அந்த அரசியல் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியலாக போயிட்டு இருக்கு. இது மத்தியில் வந்து தமிழ் தேசிய அரசியல் அண்ணனோட சீமான அரசியல் வந்து எந்த வகையில் இருக்கும்? இப்போ வந்து இந்த தமிழ் தேசிய அரசியல் வந்து இப்போ மக்களுக்கு தேவையா தேவை இல்லையா? தமிழ் தேசிய அரசியல் வந்து கண்டிப்பாக தேவை இருக்கு. நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சு 50 வருஷம் பொன் விழாவை கொண்டாடி விட்டு 75வது நிறைவு விழாவில் இருக்குது. இந்த 60 ஆண்டு காலம் ஆண்ட திராவிட கட்சிகள் எந்த சாதனையுமே செய்யலை. அவங்க பரம்பரை பரம்பரையாக அவங்க தான் எல்லாமே பண்ணிக்கிட்டாங்களே தவிர சமுதாயத்துக்காகவும் மக்களுக்காகவும் எதையுமே செய்யவே இல்லை. அதனால் கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி சீமான் அண்ணன் மூலமாக ஒரு களிமா சொல்லாத ஒரு பழனி பாபா அப்போ பேசினதுக்கு பிறகு சீமான் அண்ணன் வந்திருக்காங்க. தமிழ் தேசிய கட்சி நமக்கு கண்டிப்பாக தேவை. இது வந்து கண்டிப்பாக முன்னேறும். இந்த தடவை கண்டிப்பாக முடியும். அப்படி இல்லாட்டி 2026ல் கலப்பணியை நாங்களே பெண்களாக எல்லாரும் சேர்ந்து இறங்கி நல்லபடியாக செயல்பட காத்திருக்கிறோம். இப்போ நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து திமுக சார்பாக நவாஸ் கணி நிற்கிறாங்க, ஒரு இஸ்லாமியர். அவங்களுக்கு வந்து இஸ்லாமியர் வந்து அவங்களோட சப்போர்ட்டு ஒரு ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. நீங்கள் ஒரு இஸ்லாமியராக உங்களோட கருத்து என்ன? அதாவது இவ்வளோ காலமாக எல்லோரும் நின்றாங்க. இப்போ போன தடவை நவாஸ் கணிங்கிற சகோதரர் அவங்க நின்றாங்க. ஆனாலும் கல்வித்துறையிலேருந்து மருத்துவத்துறையிலேருந்து அந்த ராமநாதபுரம் தொகுதி வறண்ட மாவட்டம். நவாஸ்கனிங்கிறவங்க வந்து ஏதாவது ஒன்று மக்களுக்காக செஞ்சுருக்காங்களா? அது செய்யவே இல்லை, கண்டிப்பாக செய்யலை. ரெண்டாவது அந்த வறண்ட பண்ணி வானத்துலேருந்து மழை பெஞ்சா தான் எங்கள் ஊர் பகுதியில் வெள்ளாமை விளையும். அப்போ வந்து அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த அணைகள் கட்டி இந்த மாதிரி பண்ணி ஏதாவது பண்ணணும். அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யலை. நம்ம சந்திரபிரபா வேட்பாளர் அண்ணன் இறக்கியிருக்க வேட்பாளர் வந்து மருத்துவராக இருக்காங்க. எல்லா மருத்துவமும் வெளியூருக்கு தான் இப்போ புதுக்கோட்டைக்கு தான் போகணும் எங்கள் ஊர்லேருந்து கிராமத்தில். அதனால் அவங்க வந்து நல்லபடியாக செய்வாங்க, கல்வித்துறை செய்வாங்க, மணல் குலை இல்லாமாக்குவாங்க. இப்படி திராவிட கட்சிகள் வந்து மாறி மாறி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிற திருட்டுத்தனத்தை நான் ஒழிச்சு போட்டு நாம் தமிழர் நல்ல வெற்றிகரமாக வரணும்னு நாங்கள் கண்டிப்பாக ஒத்துழைக்கிறோம். இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைக்கிறோம்.